தொடர்பு. காரணம், நான் பிறந்த வீட்டுக்கு ஒரு 10 ஆண்டுகள் வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டு ஒரு மகன் தாய் வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு புதுக்கோட்டை மண்ணில் உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு ஏற்படும். காரணம், லியோனி என்றால் யார் என்று தெரியாமல் இருந்த காலத்தில் ஆலங்குடியில் ஒரு விதைக்கடலை வியாபாரிகள் சங்கம் நடத்திய ஒரு பட்டிமன்றத்தில் நான் நடுவராக பேசிய அந்த பேச்சுதான் என்னை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற ரசிகர்கள் இந்த புதுக்கோட்டை ரசிகர்கள் தான். அதனால புதுக்கோட்டையினுடைய ரசிகர்களை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு பிறந்த வீடு போல இருக்கக்கூடிய இந்த புதுக்கோட்டையில் நான் பார்த்து ரசித்த அந்த இடங்களில் நான் மிகவும் வியந்து பார்த்த இடம் இந்த புதுக்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக இருக்கக்கூடிய அந்த ராஜகோபால தொண்டைமானுடைய அந்த அரண்மனை தான். இந்தியாவிலேயே ஒரு அரண்மனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக இருக்கின்ற ஒரே இடம் இந்த புதுக்கோட்டை தான். மன்னருடைய அரண்மனையை பார்த்து நான் வியந்தேன். நான் வியந்த அந்த அரண்மனையை நீங்களும் இன்று காணொலி காட்சி மூலம் பார்க்க இருக்கிறீர்கள். அதை பார்த்துவிட்டு நமது பேச்சு திருவிழாவை தொடங்குவோம். இதோ புதுக்கோட்டை மன்னரின் அரண்மனை காணொலி காட்சி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புதுக்கோட்டை சமஸ்தானம். ராஜ 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 மார்த்தாண்ட ராஜ பராக்கிரம ராஜ பரிபாலன ஸ்ரீல ஸ்ரீ விஜய ரகுநாத தொண்டைமான் அவர்களின் கம்பீரமான அரண்மனை. இந்த மன்னர் தான் மன்னராட்சியை மக்களாட்சி போல் நடத்தி காட்டினார். அவருக்கு பின் பொறுப்பேற்றவர் தான் இந்த சிலையில் காட்சி தரும் ராஜ கம்பீர ராஜகோபால தொண்டைமான். 1948 இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது புதுக்கோட்டை சமஸ்தானம். ராஜ வாழ்க்கை என்கிறார்களே அது இதுதானோ? அரண்மனை மாதிரி வீடு என்கிறார்களே அது இப்படித்தான் இருக்குமோ? உயர்ந்து நிற்கும் கட்டிடங்கள், அழகிய பசுமையான மரங்கள், பறவைகளின் ஒலிகள், வயல்களின் நடனங்கள், இந்த அழகியல் தான் மன்னரின் ரசனையோ? இந்த அரண்மனை வயதில் வரலாற்றில் பழைய கோட்டையாக இருந்தாலும் என்றும் தமிழக மக்களின் மனதில் இதுதான் புதிய கோட்டை. ஆம், அதுதான் புதுக்கோட்டை. காணொலி காட்சியில பார்த்தான் நம்ம ராஜகோபால தொண்டைமான் மாட்சிமை மிக்க மன்னருடைய அரண்மனைய. அந்த அரண்மனைய பார்த்துட்டு வெறும் ராஜா இப்படி வாழ்ந்தாருன்னு கைதட்டுறதுக்காக இந்த அரண்மனையை நம்ம காட்டல. 1929 திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை மானாமதுரை வழியாக ரயில்வே தடத்தை அமைத்து கொடுத்தவர் இந்த மன்னர் தான் அப்படிங்கறத இவ்வளவு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் பாருங்க. அதை விட ஒரு பெரிய பெருமை என்னன்னா, 1948 மகாத்மா காந்தியார் சுடப்பட்டு இறந்த போது எல்லா ஜாதியினரும் கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்ட போது புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் தான் அனைத்து ஜாதியினரையும் ஆலயத்திற்குள் அனுமதித்த முதல் மன்னன் நம்ம புதுக்கோட்டையினுடைய ராஜகோபால தொண்டைமான் தான். இது வந்து ஒரு பெரிய புரட்சி. இந்த மாதிரி புரட்சிகளை எல்லாம் செய்ததுனாலதான் இந்த அரண்மனையை இப்ப நம்ம காட்டிட்டு இருக்கான்.